தைரியம் இருந்தால் ஒரு படி மண்ணெடுத்துப்பாங்க. ஜீவா திரும்ப எடுங்க சொல்லுவீங்க. தைரியம் இருந்தால் அரசு இயந்திரம் உன்னுடைய தமிழ்நாடு அரசினுடைய மொத்த பவர் மொத்த அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். எல்லாத்தையும் அன்னோடு கூட்டிக்கலாம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவினாசி அட்டிக்கடவை திட்டத்திற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த 8 பேர் இன்னைக்கு மேடையில் இருக்காங்க. சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த 8 தலைவர்கள் மேடையில் இருக்கின்றனர். இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விட தமிழனாக பிறக்காவிட்டாலும் தமிழனுக்காக எப்பொழுதுமே தன்னுடைய நெஞ்சில அடித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். 2500 பேர் போனவங்க ஐயா, 1300 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. அதில் 95% மக்கள் முதன் முதலாக காசிக்கு சென்றவர்கள். முதன் முதலாக அவங்க இதுவரை காசி போனதில்லை. நம்முடைய தாய்மார்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டிலே 2 விஷயத்தை எப்பொழுதும் பெரிதாக பார்ப்போம். சாது மிரண்டால் நாடு தாங்காது என்று சொல்லுவோம். முடிந்தவரை நம்முடைய ஆன்மீக பெரியவர்களை எந்த விதமான தொந்தரவுக்கும் கூட ஆளாக்க வேண்டாம் என்பது இந்த மண்ணிலே காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். 2வது, ஒரு விவசாயத்தை செய்யக்கூடிய பெண் வயிற்றுச்சலோடு வயிற்று பசியோடு நான் செய்கின்ற வேலையை விட்டுவிட்டு ஒரு தரையிலே அமர்ந்து எதற்காக இது நடக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன மாற்றம் கோட்டையிலே நடக்க வேண்டுமோ அந்த மாற்றம் நடந்தே தீரும். அது ஆண்டவனுடைய கட்டளை. அது 500 பூமியிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. 500ல் நீங்க பாருங்க எத்தனை விவசாயம். கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு முன்பதாக அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இந்த அரசாணையை வெளியிட்டு 500 வட்டத்தில் உள்ள கோகலூர், வடக்குலூர், அக்கரை செங்கம்பள்ளி, குப்பனூர், மேட்டுப்பாளையம் வட்டத்தில் இருக்கக்கூடிய புள்ளோபாளையம், இழுப்பிணக்கம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய 3862 ஏக்கர் நிலத்தை சிப்காட்டுக்கு எடுக்கின்றோம் என்று ஒரு அரசாணையை கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு நம்முடைய விவசாய பெருமக்கள் மதிப்பு மிகுந்த அதிகாரிகள் இடத்துல விவசாய பெருமக்களை வாழ வைத்திருக்கின்றார்கள். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவினாசி அட்டிக்கடவு திட்டத்திற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த 8 பேர் இன்னைக்கு மேடையில் இருக்காங்க. சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த 8 தலைவர்கள் மேடையில் இருக்கின்றனர். இந்த விவசாய பெருமக்களுடைய பெயரை சொல்வதற்கு நான் காத்திருக்கின்றேன். பெரிய பெருமக்கள் இருக்கா. இதுல பெரிய விஷயம் என்னன்னா இந்த பகுதிக்கு நாளை குஜராத்தினுடைய தேர்தல் முடிவு வரும்பொழுது நமக்கு தெரியும். இதுவரை 7 பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்கிறது. 7 வாங்காத அளவுக்கு ஓட்டை நாளை வாங்கப்போம் இருக்க போகுது. இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. நீ தமிழ்நாட்டில் பிறந்து அல்லது தமிழ்நாட்டில் பிறக்காம தமிழ்நாட்டில் பிறந்ததா சர்டிபிகேட் வச்சு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விட தமிழனாக பிறக்காவிட்டாலும் தமிழனுக்காக எப்பொழுதுமே தன்னுடைய நெஞ்சில அடித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். என்ன 2 முன்பு டெல்லியில கட்சி நிகழ்ச்சிக்கு மோடி ஐயா வரும்பொழுது நாங்கள்லாம் கூட்டமாக அங்கிருந்து நேரம் நீ பார்த்து கேட்டார், அண்ணாமலை காசி தமிழ் சங்கம் எப்படி போயிட்டு இருக்கு, எத்தனை பேர் போயிருக்காங்க, எல்லாம் சௌரியமா இருக்காங்களா, சாப்பாடெல்லாம் பரவாயில்லையா, காசியில் குளிர் இருக்குமே, எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டார் நேற்றுக்கு முன்தினம். நான் பிரதமர்கிட்ட சொன்னேன், ஐயா எல்லாம் சிறப்பாக இருக்கிறாங்க, ஒரு மிக அற்புதமான விழாவை நீங்கள் நடத்தி காட்டி கொண்டிருக்கின்றீர்கள் காசி தமிழ் சங்கம். எந்த தமிழ் சங்கங்களுக்கும் எந்த பிரச்சனையும் அங்கே அங்கே வந்து பூரித்து போயிருக்கின்றார்கள். வாரணாசியை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பார்த்து அயோத்தியா சென்று பார்த்துவிட்டு அலகாபாத் சென்று பார்த்துவிட்டு நம்முடைய தமிழனுக்கும் காசிக்கும் 2000 இருக்கக்கூடிய தொடர்பை பார்த்து ஒரு தமிழனும் பூரித்து போயிருக்கு. 2500 பேர் போனவங்க ஐயா, 1300 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. அதில் 95% மக்கள் முதன் முதலாக காசிக்கு சென்றவர்கள். முதன் முதலாக அவங்க இதுவரை காசி போனதில்லை. போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்றாங்க எவ்வளவு பொய்ய இந்த திமுக காரன் பேசி வச்சிருக்காங்க, எவ்வளவு பொய்ய பேச. காசியில் நாங்கள் சென்ற பொழுது எங்களை வரவேற்பதற்காக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்திருந்தாங்க வரவேற்பதற்காக. கியூல நின்று முதல் பேட்ச் ரயில்வே ஸ்டேஷன்ல உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்பு. இந்த வடக்கு தெற்கு நீங்க பேசுறதெல்லாம் திமுக பேசுறதெல்லாம் பொய் என்று தெரிஞ்சுக்கிட்டேன். திரும்ப எடுக்காது. தைரியம் இருந்தா ஒரு படி மண் எடுத்துக்கோங்க. தைரியம் இருந்தா
அரசு இயந்திரம் உங்களுடைய தமிழ்நாடு அரசினுடைய மொத்த பவர் மொத்த அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா எல்லாத்தையும் 500 கூட்டிட்டு எத்தனை ஐஏஎஸ் இருக்கான் கூட்டிட்டு வா பார்க்கலாம் எத்தனை ஐபிஎஸ் இருக்கான் கூட்டிட்டு வா பார்க்கலாம் ஒரு படி மேலாம் நீங்க வீட்டு நிம்மதியா போங்க நீங்க தைரியமா போங்க ஐயோ இந்த ஜிஓ எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அதை பத்தி கவலைப்படாது ஜிஓ எடுக்கட்டும் அதை வச்சு அவன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வேலையை காட்டிட்டு இருப்பான் இருக்கட்டும் எடுக்கிறதுக்கு வரணும் நாங்க உயிர் உள்ளவரை உயிர் உள்ளவரை ஒரு